வந்த உடனே ரமலான் மாசத்துல நடக்குது. அப்ப இப்படா பாச சந்திக்கிறாரு, சந்திச்சு கேட்கிறாரு, இந்த மாதிரி ரமலான்லாம் வந்து ரிசீவ் பண்ணிங்க எல்லாம் பெற பார்த்தீங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்கிறார். இவர் இப்னப்பா சொந்த மதினாவில் இருக்கிறார். குறைப்புங்கிறவர் சிரியாவுக்கு போயிட்டு வர்றாரு. அப்ப சிரியாவில் எப்ப பெற பார்த்தீங்க, எப்ப நோன்பு வச்சிங்கிறத விசாரிக்கிறார். அப்ப அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, மத்தார் ஆயத்தமுல் ஹிலால், நீங்க பெற எப்ப பாத்தீங்க? அவர் சொல்றார், ரயனா உலகத்தில் ஜும்மா வெள்ளிக்கிழமை நாங்க பார்த்தோம் அப்படிங்கிறாரு. அப்ப இப்னு அப்பாஸ் கேட்கிறாங்க, அந்த ராயத்தமுல் நீ பாத்தியாங்கிறாரு. அதாவது இவங்கெல்லாம் வெள்ளிக்கிழமை பார்க்கல, சனிக்கிழமை பார்த்துருக்காங்க. மதீனாவில் உள்ளவர்கள் சனிக்கிழமை பெறைய பார்த்து, ஒவ்வொரு சனிக்கிழமை ஏதோ ஒரு சனிக்கிழமை பெற பார்த்து நோம்பு வச்சுருக்காங்க. சிரியாவில் உள்ளவர்கள் என்ன பண்ணிவிட்டாங்கன்னா, வெள்ளிக்கிழமை பெறைய பார்த்துக்கிட்டு அந்த இடத்துல நோம்பு வைக்கிறாங்க. இப்போ குறைவு என்பவர் ஒரு நோம்பு கூட வச்சிருக்கிறாரு. இப்னு அப்பாஸ் மதீனாவாசி எல்லாம் ஒரு நோம்பு கம்மியாக வச்சிருக்காங்க. வெள்ளிக்கிழமை வச்சவர் ஒரு நோம்பு கூட இருக்கும்ல, வெள்ளிக்கிழமை நோம்பு வச்சாருன்னா ஒரு நோம்பு இருக்கு அதிகமாக வச்சிருப்பாரு, சனிக்கிழமை வைக்கக்கூடியவர் ஒரு நோம்பு கம்மியாக தான் இருப்பாரு. அப்ப இதை பத்தி விசாரிக்கிறாங்க. அவர் சொல்றாரு, வெள்ளிக்கிழமை நாங்கெல்லாம் பெற பார்த்தோம், அந்த ராயத்து நீ பாத்தியான்னு கேட்கிறாரு இப்னு அப்பாஸ். அவர் சொல்றாரு, நான் பார்த்தேன், நாம மட்டும் ராகும் நாசு மக்கள்லாம் பார்த்தாங்க. மக்கள்லாம் என்ன, முஆவியாவை பார்த்தாரு, அவர் தான் ஜனாதிபதி. ஜனாதிபதி முஆவியாவை பார்த்தாரு, மக்கள் பார்த்தாங்க, அவர் நோம்பு வச்சாரு, மக்கள் வச்சாங்க, நானும் வச்சேன், அதனால நாங்க பெற பார்த்தா முடிவு செஞ்சோம் அப்படிங்கிறாரு. அப்ப இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, லாக்கின்னா ராயினா உலகத்தை சபத்தி, நாங்க வந்து சனிக்கிழமை தான் பார்த்தோம். நீ பார்த்தா என்ன, மாவியா பார்த்தா என்ன, வேற யாரு பார்த்தா எங்களுக்கு என்ன, நாங்க எப்ப பார்த்தோம், எங்களுக்கு சனிக்கிழமை தான் தெரிஞ்சு. ஃபலா நசூம் ஃபலா நசாலு நசூமு, நாங்க நோம்பு வச்சுக்கிட்டே தான் இருப்போம். ஹத்தானு கம்மில சராசின்னு அவன் நராகும், 30 நாளை பூர்த்தி ஆக்குவோம். இல்லைன்னா பெறைய நாங்க பார்ப்போம், பெறைய நாங்க பார்க்கணும், எங்க ஊர்ல பார்க்கணும். உங்க கணக்குப்படி ஒரு நாள் கூட வந்துருச்சேன்னு 30 கணக்கு எடுக்க மாட்டோம். உனக்கு 30 இருக்கலாம், நீ வெள்ளிக்கிழமை வச்சாலுக்கு 1 நாள் 30 இருக்கலாம், அது எங்களுக்கு வந்து என்னவா இருக்கு, 29 இருக்கும். அதனால வந்து நாங்க பாக்குற வரைக்கும் பண்ண மாட்டோம்னு ஒரு சொல்றாரு. அவளா தத்தவி மாவியா, மாவியா பார்த்ததும் சியாமிகி அவர் நோம்பு வச்சு உங்களுக்கு பத்தாதோ, அவர் கேட்கிறாரு, நீங்க தான் தனியா பாக்கணுமோ, மாவியா பார்த்திருக்கிறாரு, ஊர் மக்கள் எல்லாம் பார்த்தாங்க, அதை ஏத்துக்க மாட்டேன்னு கேட்கிறாரு. அப்ப இவனும் பார்த்து சொல்றாங்க, லா ஹாக்கதா அமரனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முடியாது. இப்படித்தான் ரசூலுல்லாஹி எங்களுக்கு போட்டிருக்கான் கட்டளை. எப்படி கேட்டல, நீ பார்த்து வைப்பா, நீ பார்த்து விடுப்பான்ட்டாங்க. அதைத்தான் கேட்பேன் தவிர, மாவியாசனம் எங்களுக்கு நின்றார். இதுல எதுக்கு நான் சொல்ல வர்றேன்னு கேட்டா, மாவியா பார்த்தாரு, ஊரே பார்த்தாங்க, உலகமே பார்த்தாங்கன்னு ஒருத்தர் சாட்சி சொல்றாரு. எனக்கு ரசூலுல்லாஹ் சொல்லணும்ப்பா, அதான் என்னோட நான் ஏத்துக்க வேண்டி இப்னப்பா சொல்லிவிட்டார்கள் என்ற செய்தி முஸ்லீம்ல 1819 பார்க்கிறோம். அப்ப சஹாபாக்கள் எல்லாம் நட்சத்திரம் போன்றவர்கள் யாரை வேணாலும் பின்பற்றலாம்னு சொன்னா, மாவியா சொன்னது பின்பற்றிட்டு போயிருக்கலாமே. அப்படி ஒரு நிலையில சஹாபாக்கள் இருக்கலையே, சகாபாக்களை தங்களை பெரிய சகாபாக்கள் சொல்லும் பொழுது அது பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கவில்லை. இன்னும் சொல்ல போனால், இந்த சகாபாக்களை என்ன சொன்னால் பின்பற்றணும் சொல்றாங்க பாருங்க, அவர்களுடைய கவனத்திற்காக நம்ம சில செய்திகளை கொண்டு வர்றோம். சகாபாக்கள் ரொம்ப நெருக்கமான பெரிய சகாபாக்கள் எத்தனை பேருக்கு வந்து, உங்களுக்கு எனக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கக்கூடிய சின்ன விஷயங்கள் கூட அவங்களுடைய கவனத்துக்கு வராமல் இருந்திருக்கிறது. அதுல ஒரு உதாரணம் சொல்வதாக இருந்தால், தொழுகையில ருக்கு செய்யற முறை இருக்குல்ல, இப்ப ருக்கு எப்படி செய்வீங்க, ஆரம்பத்தில் என்ன பண்ணாங்க, பாருங்க இப்படிதான் ஆரம்ப காலத்தில் ருக்கு செஞ்சாங்க, முட்டுக்கால பிடிக்கல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஆரம்ப காலத்தில் ருக்கு எப்படி பண்ணாங்கன்னு பாருங்க, இந்த மாதிரி, அதாவது ரெண்டு கையையும் கொண்டு போய் தொடைக்குள்ள வச்சுக்கிறது, ரெண்டு கையும் ஒன்னா சேர்த்துட்டு போய் முட்டுக்கால பிடிக்காம தொடைக்குள்ள வச்சுக்கிறது என்பது ஆரம்ப காலத்தில் ருக்குடை முறையாக இருந்தது. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மாத்திட்டாங்க. ஆனா மாத்தினது எல்லாரும் இதை கடைபிடிக்கிறாங்க. இந்த இப்னு மசூத் இருக்கார, ரசூலுல்லாஹ் முகத்துக்கு கூட இப்படி தான் செய்யறார். ஒரு சஹாபிக்கு வந்து ஒரு செய்தி தெரியாம இருக்குன்னு சொல்ல வர்றேன், யார வந்தாலும் பின்பற்றலாம்னு சொல்றீங்க, எல்லா மக்களுக்கும் தெரிஞ்சிருக்கிற ஒரு செய்தி யாருக்கு தெரியல, இப்னு மசூத் அவர்கள் காலமெல்லாம் என்ன பண்றாருன்னு கேட்டா, ருக்கு இப்படி தான் பண்ணுவார், ரெண்டு கையை கொண்டு தொடைக்குள்ள வச்சுக்கிறாரு. ஆனா ரசூலுல்லாஹ் காலத்துல இருந்துச்சு, இது இருந்தது அவருக்கு தெரிஞ்சு, அங்கதான் தொழுவ போறாரு, அந்த பள்ளிக்கு தான் போறாரு, அங்க பள்ளி ஆசிரியரோட தொடர்பு உள்ள ஒரு ஆளு, ஆரம்ப கால முஸ்லீம் லிஸ்ட்ல உள்ளார் இவர், லேசப்பட்ட ஆள் இல்ல, கடைசி காலத்துல இஸ்லாத்துக்கு வந்தவர் இல்ல, மக்காவுல இருக்கும்போது ரசூலுல்லாஹ் அடிச்சாங்கல, ஒட்டோ கூட்டத்துக்கு வச்சாங்கல, அப்போ ஐவிட்னஸா இருக்காரு இவர். அவர் தான் சொல்றாரு, அவங்க எல்லாம் வந்து வேறற்ற மரங்களாக விழுந்ததை நான் பார்த்தேங்கிறாருல, அவர் அந்த ரசூலுல்லாஹ் அந்த பாடுபடுத்தினத கண்ணால கண்டவர். அப்படின்னா என்ன அர்த்தம், ரசூலுல்லாஹ் ஒரு 40-42 வயசுலயே இஸ்லாத்துக்கு வந்துட்டார். ஆரம்ப கால முஸ்லீம்கள்ல ஒரு ஆள் யாரு, இப்னு மசூத். அவர் வந்து 20-22 ரசூலுல்லாஹ்வோட நெருங்கி பழகுறாரு. அவருக்கு இப்படி ஒரு சட்டம் மாற்றப்பட்ட விஷயம் தெரியவில்லை. அப்ப கேர்லெஸ்ஸா இருந்திருப்பாங்களே மனிதர்கள், நீங்க இருக்கிறவங்க எப்படி எல்லாம் கேட்கக்கூடாது,
அப்படி நடந்திருக்கிறது. ஆதாரம் இருக்கான்னு நீங்க பாக்கணும். அது எப்படி தெரியாம இருந்திருக்கும்? தெரியாம இருந்திருக்கு, புகாரில் இருக்குது. தெரியாம இருக்கு, நானா சொல்றேன். தெரியாம இருந்திருக்கு என்ற செய்தி எங்க இருக்குது? புகாரில் இருக்கு பாருங்க. புகாரில 790வது அதிசயம் எடுத்துக்கிறங்க. 790வது அதிசயம் என்ன இருக்குன்னு கேட்டா, முசாமி பொண்ணு சாது சொல்றாங்க, நான் வந்து என் தகப்பனாருக்கு பக்கத்துல தொழுவேன், தொழுவும் போது இந்த மாதிரி கையை கொண்டு போய் தொடைக்குள்ள வச்சுக்கிட்டேன், வச்சவனே என் தகப்பனார் சொன்னாரு, என்னப்பா இது இப்ப பண்ற ரசுல்லா காலத்தை நாங்க பண்ணணும், பின்னாடி இதை ரசுல்லா தடுத்துட்டாங்களே, இது உனக்கு தெரியாதான்னு சொல்லி அவர் சொல்றாரு. ஆரம்பத்தில் இருந்துச்சு, குன்னா நஃபாலுகு, ஆரம்பத்தில் செய்து கொண்டிருந்தோம், பிறகு எங்களுக்கு தடை செய்யப்பட்டு விட்டது, அலருக்கபி, எங்களுடைய கைகளை முட்டுக்காலில் தான் வைக்க வேண்டும் என்று எங்களுக்கு கட்டளையிடப்பட்டு விட்டது, தொடையில கொண்டே வைக்க கூடாது அப்படின்னு சொல்லி அந்த சஹாபி வந்து விளக்கம் கொடுக்கிறார். இது எங்களுக்கு புகாரியில வந்து 790வது ஹதீஸ்ல இருக்கிறது. ஆனால் இது ரசூலுல்லாஹ் காலத்துல மாற்றப்பட்டுச்சுல. இப்ப பாருங்க, 831 புகாரில, புகாரில 834 ஹதீஸ் எடுத்துக்கிட்டீங்க என்று சொன்னா, நாங்கள் வந்து அதாவது அல்கமா என்பவரும் அஸ்வது என்பவரும் ரெண்டு பேரும் இப்னு மசூதுடைய சீடர்கள், இப்னு மசூதுக்கு ரொம்ப நெருக்கமான மாணவர்கள். அப்ப அல்கமாவும் அஸ்வது என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இப்னு மசூதை தேடி வீட்டுக்கு போறாங்க. அப்துல்லா இப்னு மசூத் என்ற சஹாபியை தேடி ரெண்டு பேரும் அவங்க வீட்டுக்கு போறாங்க. போன உடனே சொன்னாங்க, தொழுச்சு காட்டுறாங்க. தொழுவிக்கும் பொழுது ஒரு ஆளை வந்து வலது பக்கம் நிப்பாட்டிக்கிட்டாரு, ஒரு ஆளை இடது பக்கம் நிப்பாட்டிக்கிட்டாரு. அப்படி நிப்பாட்டிக்கிட்டு இப்னு மசூத் தொழுவிக்கிறார், இந்த பக்கம் அல்கமாவை, இந்த பக்கம் அசுவதையும், அல்லது இந்த பக்கம் அசுவதை, இந்த பக்கம் அல்கமாவை வைத்துக் கொண்டு அவர் தொழுகை நடத்துறாரு. தொழுகை நடத்தும் போது ரசூலுல்லாஹ் எப்படி தொழுவாங்க நான் காட்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடத்துறாரு. நடத்தும்போது என்ன பண்றாங்கன்னா, இவங்க ரெண்டு பேரும் போன ரெண்டு பேர் இருக்காங்கல்ல, இவங்க முட்டுக்கால கொண்டு கையை வைக்கிறாங்க. ருக்குல இருக்கும் பொழுது இவர் நடுவில் தொழுவிக்கிறார்ல, அவர் பாக்குறாரு, என்ன கையை எப்படி வைக்கிற, எடுத்து விட்டு தொழுவிட்டு இருக்கும் போது கை ரெண்டும் எடுத்து விட்டு தொடையில கொண்டு வையு சொல்லி சொல்லாம கொண்டு வைக்கிறார். தொழுதுகிட்டு இருக்கிற ஒரு ஆளு, அவங்க தப்பா ருக்கு செய்யறாங்களாம், கரெக்டா ருக்கு செய்யறாங்க அவங்க. இப்னு மசூத் என்ன பண்றாரு, தொழுவிக்கும் போது பாக்குறாரு ருக்குல, இவங்க ரெண்டு வந்து முட்டுக்கால கை வைக்கிறாங்க, அதை எடுத்து விட்டு இப்படி காட்டுறாரு தொடையில கொண்டு வையுண்டு. அப்ப தொடைக்குள்ள கொண்டு என்ன செய்யறாரு, கையை வைக்கிறாரு. அப்ப சொல்லிட்டு செஞ்சுட்டு அவர் சொல்றாரு, ஹாக்கதா பால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் இப்படிதான் ருக்கு செஞ்சாங்கிறாரு. இது மாத்தப்பட்டு எவ்வளவு காலாச்சு, ரசூலுல்லாஹ் மூத்தா போய் அல்கமா அசுவது இவங்க எல்லாம் பிந்தி காலத்துல வர்றவங்க, இவங்க போய் இப்னு மசூத் இப்ப பாக்க போறாங்க. அப்ப சஹாபாக்குள்ள யாரை வந்தாலும் பின்பற்றுங்கிறீங்களா, இப்படி பின்பற்றி தொடைக்குள்ள வயலாம் சொல்லி பார்த்தா கூட பார்ப்போம். இப்ப எந்த உலமாவது, எந்த மதுரப்புக்காரர்களாவது, எந்த ஒரு சகாபாக்களை திட்டு ஒரு புது வேஷம் கட்டிருக்கிறார்களே, இவங்க யாராவது நீங்க ருக்கு செய்யும் போது தொடைக்குள்ள கூட கையை வச்சுக்கலாம்னு சொல்லுவீங்களா, மாற்றப்பட்டுச்சுன்னு சொல்லுவீங்களா? மாற்றப்பட்ட செய்தி ஒரு சகாபிக்கு தெரியலன்னு சொல்றாங்க. இவங்களை சாமி மதவுக்காரங்க சொல்றாங்க, அணவி மதவுக்காரங்க சொல்றாங்க, மாளிகாரங்க சொல்றாங்க, அம்பலி சொல்றாங்க, சலப்பு ஒன்று ஒன்று உண்டாக்கிருக்காங்க புதுசா, சலப்பை பின்பற்றணும்னு. இந்த சலவு கம்பெனி சொல்லுங்க, என்ன சொல்றது, இது தொடைக்குள்ள வைக்கிறலாம் கிடையாது, மாறிடுச்சு. அப்ப சகாபாக்கள் யாரை வேண்டாலும் பின்பற்றீங்க, அது என்னாச்சு, இப்ப ஒரு இப்னு மசூத் செஞ்சிருக்காரு செய்ய வேண்டியதானே, யாரை வேண்டாலும் அப்ப யாரை வேண்டாலும் பின்பற்ற முடியாதுங்கிறாங்க. அதான் அர்த்தம், யாரை வேண்டாலும் பின்பற்றணுங்கிறது நம்ம திட்டத்துக்காக யூஸ் பண்றாங்களே தவிர, நீ யாரை வேண்டாலும் பின்பற்ற நெசம்னு சொன்னால் என்ன பண்ணணும், இது பண்ணணுமா இல்லையா? உமருள் இல்லாம தமத்துவ தடுத்தார்ல, தமத்துவ ஹஜ் தடுக்கணுமா இல்லையா? நீ ஹாஜிகள் கூட தமத்துவ நம்ம போயிட்டு இருக்கிறீங்க. இப்ப போயிட்டு இருக்கிற ஹாஜி டூரிஸ்ட் எல்லாருமே என்ன செய்யறாங்க, எந்த ஹஜ்ஜை உமர் தடுத்தாரோ அந்த ஹஜ்ஜியை தான் டிராவல்ஸ் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அரசாங்கத்துல கைதா போறாங்கள உலமாக்கள்லாம், அவங்களும் அந்த ஹஜ் தான் பண்றாங்க. நம்ம சலபுல இருந்து ஹஜ்ஜிக்கு போனாங்களே, சலபு வாதம் பேசிட்டு இருக்கிறாங்களே, இவங்களும் அந்த ஹஜ்ஜிக்கு தான் போய் கைதா இருந்தாங்க. எந்த ஹஜ்ஜிக்கு? உமர் தடுத்ததுக்கு. அப்ப அசஹாபிக்கு கண்ணு ஜூமி என்னாச்சு, சகாபாக்கள் யாரை வேண்டாலும் பின்பற்றினீங்களே, பின்பற்றலாம்னா என்ன பண்ணிருக்கானே, தமத்துவ ஹஜ்ஜி கூடாது, அம்பு டிராவல்ஸ் கரைஞ்சிரு தப்பு அப்படி சொல்லு, இதெல்லாம் கிடையாது. அப்ப இது மாதிரி இது செய்யலாமா நீங்க கேளுங்க, எதை இதை செய்யலாமா கேளுங்க, எதை தத்துபீக்குன்னு இருக்கு பேரு. நிருக்கு செய்யும் போது ரெண்டு கையை கொண்டு தொடைக்குள்ள வைக்கிறது இருக்குல்ல, அதுக்கு அரபில் என்ன பேருனா தத்துபீக். இந்த தத்துபீக்கு என்ற முறையில ருக்கு செய்யலாமான் மதகப்புக்காரங்கள்ட்ட கேளுங்க, கூடாதுங்கிறாங்க. இப்ப சகாபாக்களை திட்டோன்னு நம்ம பழி சொல்றாங்களே, அவங்கள்ட்ட போய் கேளுங்க. அப்ப சகாபாக்களும் பின்பற்றலாம்ல, யாரும் வேண்டாம் பின்பற்றலாம்ல, நாங்க இப்னு மசூதை பின்பற்றி ருக்கு செய்யறோம், பண்ணுவோம் மாத்தியாசி மாத்தனை இருந்துட்டு போகும் சகாபியை தான் பின்பற்றலாம்ல. அப்ப நீ சகாபியை திட்டுறியாப்ப, இப்பதான் வழங்குது பின்பற்றுங்கிறது வேற, அவங்கள மதிக்கிறதுங்கிறது வேற. இதனால இப்னு மசூத் திட்டல, நம்ம மனிதர் என்ற முறையில் எத்தனை விஷயங்களை நீங்க கவனிக்காம இருப்பீங்க, முக்கியமான அடிப்படையான விஷயங்களை கவனிக்காம இருப்பீங்க. ஆனா உங்களுக்கு நீங்க பக்கத்துல ஒருத்தர் தொடர்ப்பாரு, உங்க பக்கத்துல யாருங்க தொழுதா இசாவுல, தெரியாது பக்கத்துல சொல்லுதாரு, தெரியாம கவனிக்காம இருக்கும்ல, என் பக்கத்துல யார் நின்று சொல்லுதாரு எனக்கு தெரியல, உங்க பக்கத்துல யார் நின்றாரு உங்களுக்கு தெரியல. எத்தனை விஷயங்களை மனிதர்கள் கவனிக்க மாட்டார்கள்,
அப்படி இப்படி மசூத் கவனிக்காம இருந்துட்டாரு, காலமெல்லாம் கூட கவனிக்காம இருந்துட்டாரு, எப்படி கவனிக்காம இருந்தாருன்னு ஆச்சரியம் வருதே தவிர அவர் திட்டணும் அதுக்காக வேண்டி இப்படி செஞ்சது அல்லாஹ்.